ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள். சிலரிடம் ஜோஷிக்குரிய அடையாளங்களை காணலாம், ஆனால் அவர்களும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காமினி காஞ்சனந்தான் யோகத்திற்கு தடை. சிலர் யோகத்திலிருந்து நழுவி வாழ்க்கை சுழலில் அகப்பட்டு கொள்கின்றார்கள். ஒருவேளை இன்ப நிகழ்ச்சியில் நாட்டம் சிறிதிருக்கலாம். அதை அனுபவித்து முடிந்ததும் மீண்டும் இறைவனை நாடுவார்கள், மீண்டும் அந்த யோக நிலையை அடைவார்கள். விசை துண்டிலை பார்த்திருக்கிறாயா? இல்லை சுவாமி, பார்த்ததில்லை. ஸ்ரீராமகிருஷ்ணர்: கிராமப்புறங்களில் அதை காணலாம். ஒரு மூங்கிலை பூமியில் நடுவார்கள், அதை வளைத்து முனையில் தூண்டிலோடு கூடிய கயிற்றை கட்டுவார்கள். தூண்டிலில் இரை இருக்கும். மீன் இரையை கவ்வினால் மூங்கில் நிமிர்ந்துவிடும். தராசின் ஒரு தட்டில் எடை கூடினால் கீழ்முள்ளும் மேல்முள்ளும் ஒரே கோட்டில் நிற்காது. கீழ்முள்தான் மனம், மேல்முள்தான் கடவுள். கீழ்முள் மேல்முள்ளுடன் ஒன்றுபட்டு நிற்பதுதான் யோகம். மனம் அமைதியடையாவிட்டால் யோகம் கைகூடாது. உலகியலாகிய காற்று மனமாகிய தீபத்தை எப்போதும் அலைக்கழிக்கின்றது. இந்த தீபம் சிறிது சஞ்சலப்படாமல் இருக்குமானால் சரியான யோக நிலை கைகூடிவிட்டது என்று பொருள். காமினி காஞ்சனம்தான் யோகத்திற்கு தடை. பகுத்தறிவை எப்போதும் பயன்படுத்து. பெண்ணின் உடம்பில் அப்படி என்ன இருக்கிறது? இரத்தம், பதை, கொழுப்பு, குடல், மேலம், சிறுநீர் இவைதான். இந்த உடம்பின் மீது ஆசை ஏன்? ஆசைகளை விடுவதற்காகத்தான் நான் சில நேரங்களில் ரஜோகுணத்தை மேற்கொண்டதுண்டு. தங்கச் சரிகையிட்ட துணி உடுத்த வேண்டும், விரல் மோதிரமணிய வேண்டும், நீண்ட குழாய் கொண்ட துக்கா புகை பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு முறை ஆசை எழுந்தது. மதுர்பாவு அவற்றை வாங்கி தந்தார். சிறிது நேரம் எல்லாவற்றையும் அணிந்திருந்தேன். பிறகு மனதிடம், மனமே, தங்கச் சரிகையாடை என்கின்றார்களே, அது இதுதான் என்று கூறிவிட்டு அதை எடுத்து தூர எறிந்தேன். அதன் பிறகு அதில் என் மனம் போகவில்லை. மனமே, இதன் பெயர்தான் போர்வை, இதன் பெயர்தான் மோதிரம், இதுதான் நீண்ட சுக்கா புகைப்பிடித்தல் என்று மனதிடம் சொன்னேன். அதன் பிறகு எல்லாவற்றையும் வீசி எறிந்தேன். அதன் பிறகு என் மனத்தில் அவற்றின் மீது ஆசை தோன்றவில்லை.